ஆரம்பிகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் ஷோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற டெர்மினேட்டர் அந்த படத்தோட மூவி ரிவி தான் இப்போ நம்ம இந்த ஷோல பார்க்க போறோம் இந்த படத்தோட டைட்டில் சொன்னாலே எல்லாருக்கும் அர்னால்ட் அவர் மட்டும் தான் ஞாபகம் வருவாரு முக்கியமாக இந்த நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து அது பயங்கரமான ஒரு அடிக்டாக இருக்கும் ஸோ இந்த படத்தை வந்து நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் இந்த படத்தோட கதை தான் இதில் பார்க்க போறோம் லைனில் சொல்லணும் அப்படின்னா இந்த கதை பற்றி சொல்ற அளவுக்கு எல்லாருமே தெரிஞ்ச கதை தான் நல்ல டெர்மினேட்டர் இருப்பாங்க கெட்ட டெர்மினேட்டர் நல்லவன் எப்பவுமே கெட்டவன் அழிப்பான் அது எப்படி அளிப்பான் அப்படின்றதான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்கும் இதுல வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இருந்து ஒரு நல்ல டெர்மினேட்டர் அது மட்டும் கெட்ட டெர்மினேட்டர் ரெண்டு பேர் வராங்க ஃபியூச்சர்ல வந்து ஒருத்தர் உலகத்தை காப்பாற்ற போறாங்க அவங்க வந்து பாஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு நல்லவங்க வராங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களை அழிச்சி ஆகணும் கெட்டவங்க வராங்க ஸோ இவங்களை வந்து எப்படி அழிச்சாங்க இவங்க கூட கை கொடுத்து நம்ம அர்னால்டு வந்து டிராவல் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும் அர்னால்டு வந்து ஒரு பயங்கரமான ஒரு மாசான ஒரு ஹீரோ அவர் வந்து பயங்கரமாக ஏன்னா வயசு ஆயிடுச்சு அவருக்கு உண்டான போர்ஷன்ஸை வந்து ரொம்பவே கம்மியாக வச்சிருக்காங்க அவரோட பங்கும் வந்து கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதுவே ரொம்ப பெரிய மைனஸா இருக்கு இந்த படத்துக்கு அப்படின்னு ஸ்டார்டிங்கில் வராருங்க அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃபில் மட்டும்தான் வராரு செகண்ட் ஆஃப்ல வந்து அவரோட ட்ராவலில் வந்து ஒரு ரெண்டு ஃபைட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஃபைட் வந்து ஒரு பெரிய ஃபைட்டா இருக்கு ஸோ இதை தவிர்த்து இந்த படத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜாராவோட குழந்தை வந்து பழைய பாட்டில் பார்த்து இருப்பீங்க சோ அந்த ஜாரா வந்து இந்த பாட்டில் வயசாயிரும் ஸோ அவங்களோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்யூச்சர்ல இருந்து வர கிரேஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் அந்த கதையை பயங்கரமாக தாங்கி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னே சொல்லணும் இன்னொரு குட்டி பொண்ணு இருக்கு அவங்கள தான் இவங்களோட வேலை ஸோ இவங்க ரெண்டு பேரோட நடிப்பு தான் இனிமேட்டு பேசுவாங்க ஸோ அருநாளோட பாட்டு இதோட க்ளோஸ் ஆனாலும் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வச்சு அடுத்தடுத்த பாட்டு வந்து கொண்டு போகலாம் அப்படின்ற கண்டினியூட்டிக்கு வந்து இவங்க வந்து ஒரு நாட்டாக இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கு ஹாலிவுட் படம் அப்படின்னு சொன்னாலே அதோட எடிட்டிங் அந்த சிஜி அடிச்சிக்க முடியாது விஷுவல் எஃபெக்ட்லாம் அவ்வளோ பயங்கரமாக பங்கமாக காட்டியிருக்காங்க ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் எதுனா இதுவும் ஸ்டண்ட்டு மட்டும்தான் சொல்லணும் இது ரெண்டுமே வந்து வேறு லெவலில் இருக்குங்க ஏன்னா இந்த கதையில ஸ்டோரி வெயிட்டாக இல்லை ஒரு ஒரு நாட்டில் ஏன்னா வந்து கிளைமேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்னடா இது ஆரம்பத்திலே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எல்லாருக்குமே தோணும் இருந்தாலும் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பொறுமையாக பார்க்க வச்சாலும் எல்லாத்துக்குமே அந்த ஒரு மைனஸ் இதாண்ட படத்தில் மைனஸ் அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்க வைக்கிது ஸோ இது மட்டும்தான் இந்த விஷுவலும் ஸ்டண்ட்டும் இல்லை அப்படின்னா இந்த பார்ட் ஒர்க் அவுட் ஆகிருக்கிறது ரொம்ப டவுட் தான் இருந்தாலும் இந்த நைன்டி ஸ்கிட்ஸ் அந்த ஸ்டார்டிங்கில் இருந்த ஒரு பார்ட்டில் இந்த அந்த ஒரு பங்கமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதே இதில் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரடுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஃபுல்ஃபில் கொடுக்கும் ஆனால் அதனால தான் நம்பி போயிடக்கூடாது அண்ட் வந்து மியூசிக்கும் அப்படிதான் என்னடா நம்ம நம்ம ஊரில் கூட பாட்டுலாம் கூட இருக்கும் ஆனால் ஹாலிவுட் படம் அப்படின்றப்ப எதிர்பார்க்க முடியாது ஆனால் பிஜிஎம்ல எப்பவுமே அவங்க கிளாஸ் பண்ணுவாங்க இந்த பிஜிஎம் பழைய அதனால்டுக்கு எப்படி போட்டுருவாங்களோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா அந்த ஜாரா கிரேஸ் இந்த ரெண்டு பெண்கள் மட்டும்தான் இந்த ரெண்டு பெண்கள் தான் கதையை சூப்பாபாக கொண்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வில்லனாக வரவர் எந்த ஒரு டென்மினேட்லையும் இல்லாத ஒரு வில்லனுக்கு கொடுக்குற ஒரு பவர் இதில் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்றத நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது வந்து இந்த படத்துல இது ரெண்டுமே பிளஸ் இதை தவிர்த்து மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அருணால்ட வந்து சரியா யூஸ் பண்ணல அது மட்டும் இல்லாம தமிழ்ல பாக்குறப்போ அதோட டப்பிங் சரியா இல்லை இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டண்ட் அப்படின்றப்போ பயங்கரமாக இருக்குது விஷுவல்லாம் அப்படியே பார்க்குறப்ப நம்மளுக்கே கொஞ்சம் அப்படின்ற மாதிரிலாம் வருது ஆனால் இன்னொரு இது இல்லைன்னா அந்த லேக் அப்படியே ஸ்லோவாக போகிற இடத்துல ரொம்ப மந்தமாக போகுது இந்த டயலாக் எழுதுனதுலாம் வந்து ரொம்ப நம்ம எப்படி சொல்கிறது ஃபஸ்ட்டு படத்துக்கு எழுதுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் எழுதிருக்காங்க டயலாக்லாம் வந்து அவ்வளோ ஒன்று கேட்சா ஓகே சூப்பராக இருக்குது நறுக்குன்றது அந்த மாதிரிலாம் இல்லை ஸோ இதுவும் பெரிய மைனஸ் ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த டர்மினேட்டர் பார்த்து வரைக்கும் ஒன் டைம் வாட்சபிள் அதுவும் நாளைக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகலன்ற ஒரே காரத்துக்காக இந்த படத்தை போய் கண்டிப்பாக தாராளமாக பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஆதன் தமிழ் சார்பாக நாங்கள் சொல்கிறோம் இந்த படத்துக்கு ஒரு ஃபைவ் அவுட் ஆஃப் நீ எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டூ தான் நாங்கள் தருவோம் ஸோ என்ன சொல்லலாம் உங்களை சந்திக்க வரைய உங்களுக்கு எப்படி